Hello friends, welcome to Mass Media. Ini kita mau untuk patingna Lalita soda website vande apa yang use pan terus apa yang kita detaila pakaporo. Website link vande patingnya apa na nakila description la kurukra. Ada nengga klik pani ulla vandu konga Chrome or Google la vandu konga. Ini vande kena website pair enana lalitasnewcollections.com. Beri tuh nengga pora venda lalitas nu varanu newcollections.com nu varanu. So inda mari nengga port konga. Port itu inda website web page வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மேடமோட போட்டோ வரும் அதுல வந்து இங்க ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கோட் மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா இத நீங்க கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணீங்க அப்படினா ஹோம் லாகின் வரும் நம்ம ஆல்ரெடி ஹோம் பேஜ்ல தான் இருக்கும் அதனால லாகின்ங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க லாகின்ங்கறத கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் கரெக்ட்டா கொடுங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ன கொடுத்திருக்கங்களோ அத கரெக்ட்டா கொடுத்து லாகின்னு இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா தான் உள்ள போகும் மேல வந்து லலிதாஸ் நியூ கலெக்ஷன் ஒரு லோகோ இருக்கும் அதுக்கு அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க போட்டுக்கலாம் இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள என்ன மாதிரி பேஜ் இருக்குன்னு நான் காட்டுறேன் நீங்களும் லாகின் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு நீங்க உள்ள கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே இந்த மாதிரி பேஜ் தான் ஓபன் ஆகும் இதுல ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 ரெஃபரல் கீழ போட்டுட்டு அவங்க வந்து earnings வந்து 420 வாங்கி இருக்காங்க சரிங்களா 420 வந்து அவங்களுக்கு இன்கம் வந்திருக்கு சரிங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படினா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு கீழ 14 பேர் ரெஃபரல் கொடுத்து 420 இன்கம் வந்திருக்கு இவங்க இதுல வந்து வெப்சைட்ல வந்து எப்படி நம்ம இந்த வெப்சைட் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் இதுல வந்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூசர் நேம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க ஆல்ரெடி உங்க பாஸ்வேர்ட் இருக்கிற பாஸ்வேர்ட் நீங்க வேற சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கிற பாஸ்வேர்ட் நீங்க வெச்சுக்கவேண்டாம் பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதையும் இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்றதுங்கறதையும் வெப்சைட் குள்ள என்னென்ன இருக்குங்கறதையும் நான் டீடைலா சொல்லிறேன் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கரெக்ட்டா அவங்களோட lalitasnewcollection.com-ங்கற வெப்சைட்டை கரெக்ட்டா போடணும் அந்த வெப்சைட்ல உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்ட்டா போடணும் இதுல எதுல நீங்க தப்பு பண்ணீங்கனாலும் வெப்சைட் ஓபன் ஆகாது சரிங்களா இத நீங்க தப்பு பண்ணிட்டு வெப்சைட் ஓபன் ஆகல அப்படினு சொல்லிட்டு நீங்க அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க நீங்க கரெக்ட்டா இந்த வீடியோல கொடுத்திருக்கிற மாதிரி 1 ஆர் 2 டைம்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நிறைய பேருக்கு அவங்க ஐடி கொடுத்துட்டு செகண்ட் லெவலுக்கு போறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஐடி ஓபன் பண்ணவங்களே அகைன் அண்ட் அகைன் டவுட் கேக்குறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கனா மறுபடி செகண்ட் லெவல கம்ப்ளீட் பண்ண முடியல சோ ஐடி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படினா நீங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க வரலனா 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் செக் பண்ணுங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு அகைன் அண்ட் அகைன் அவங்களுக்கு கால் பண்றது மூலமா புதுசா யாரையும் அவங்க ஜாயின் பண்ணவும் முடியாது பழைய ஆட்களுக்கு அடுத்த குரூப்புக்கு அவங்க ஐடி ஓபன் பண்ணவும் முடியாது சோ இந்த தப்பை வந்து யாரும் தயவு செஞ்சு செய்யாதீங்க நீங்க ஒரு இதுல பிசினஸ்ல சேர்ந்திருக்கீங்க அப்படினா புது மெம்பர்கள் வந்தாதான் உங்களுக்கு அடுத்து இன்கம் வரும் சோ அகைன் அண்ட் அகைன் அவங்களை வந்து நீங்க ட்ரபிள் கொடுக்கிறதுனால அவங்க வர்க் அவங்க சரியா செய்ய முடியாது சரிங்களா உங்க பழைய ஆட்களையே பார்த்துட்டு இருந்தா வர்க் செய்ய முடியாது நீங்க டவுட் கேக்குறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு நான் சொல்லல பட் நீங்க கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா தப்பு வராது சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த வெப்சைட் குள்ள என்னென்ன இருக்குன்னு பாப்போம் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடுல மூணு கோட் மாதிரி இருக்கு பாருங்க அத கிளிக் பண்ணா வரும் இதுல டாஷ்போர்டு ரெஃபரல் டிரான்சாக்ஷன் அதாவது டாஷ்போர்டுங்கிறது இப்போ நம்ம இருக்கிற பேஜ் தான் டாஷ்போர்டு ரெஃபரல்ங்கிறது புதுசா யாரையாவது ரெஃபர் பண்றதோன டீடைல்ஸ் நீங்க ஏதோ ரெஃபரல் பண்ண தேவையில்லை உங்களுக்கு பதிலா அவங்களே பண்ணிடுவாங்க டிரான்சாக்ஷன்னா உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் வந்திருந்ததுன்னா அந்த டிரான்சாக்ஷனை பத்தினது தான் அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வித்ராவல் அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து வித்ராவல் ஆயிருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் உங்களோட ப்ரொஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது இங்கே வந்து மேலே ஒரு இது மாதிரி போட்டிருக்கு பாருங்கள் ஒரு பொம்மை மாதிரி போட்டிருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் லாக் அவுட்டுன்னு வரும் லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து வெளியில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா ப்ரொஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ப்ரொஃபைல் அக்கௌண்ட் வெப்சைட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் இந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து யார் சேர்ந்தாங்களோ அவங்களோட பேர் அக்கௌண்ட் டீட்டெயில் அவங்களோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருவாங்க இமெயில் ஐடி எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணால் மெயில் மூலியமாகவும் த்ரூவாக அவங்க பேமெண்ட் அனுப்பும்போது உங்களுக்கு டைரெக்டாக மெயில் வந்துடும் ஸோ ஜாயின் பண்ணவங்க மெயில் ஐடி இல்லாமல் இருந்தீங்கனாலும் இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் ஐடி போடும்போது கண்டிப்பாக
மெயில் ஐடி கேட்பாங்க, சரிங்களா? அதனால் சில பேருக்கு வந்து நார்மல் செட்டு வச்சுருக்கிறவங்க மெயில் ஐடி கூட வச்சுருக்க மாட்டிங்க. ஸோ மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா அப்போ தான் அவங்க பேமெண்ட் அனுப்பும்போது உங்களுக்கு மெயிலில் வரும், இன்ஃபார்மும் பண்ணுவாங்க, நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? அது உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே அவங்க வாங்கி ஆக்டிவ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொஃபைலுக்குள்ளே இந்த டீட்டெயில் எல்லாம் வந்துடும், உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், எல்லா டீட்டெயிலுமே இதில் அவங்க கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அந்த டீட்டெயில் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருமே கரெக்டாக டீட்டெயிலை கொடுங்க. தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணுறதுனா அது அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆகும், ஏன்னா உங்களுக்காக உங்களை ஒருத்தர் மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா இதுக்கு மேலே 7 குரூப் ஆகிடுச்சு, 7 குரூப்பே பார்க்கணும். ஸோ அதனால் நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆக்டிவேட் பண்ணது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இது ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுங்கிறது அதோடய வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கும் கீழே. பாஸ்வேர்டுங்கிறதுல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தாங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து, கீழே வந்து ஏதாவது சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்கணும்னா அந்த பாஸ்வேர்டை கொடுத்து, கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு சேஞ்சுங்கிற இந்த சின்ன ஒரு குட்டி பாக்ஸை டச் பண்ணி சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும். எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னா அட்மினில் கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு டெமோக்காக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். உங்களோட ஐடியா வந்து யாரும் வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்க்க முடியாது, உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம பாஸ்வேர்டு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், யாரும் செக் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க வெப்சைட் எப்படி லாகின் பண்ணுறது, வெப்சைட்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து லலிதாஸ் கோடீஸ்வரி குரூப்புக்கு நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த குரூப்பில் இருக்கீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, மெயில் ஐடி இல்லாதவங்க க்ரியேட் பண்ணிக்கோங்க. கரெக்டான வெப்சைட்குள்ளே போய் கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் வரல அப்படின்னா 1 or 2 days கழித்து செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும், உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி அவங்களே பொறுமையாக பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 30 to 45 minutes ஆகுது ஒரு ஐடி போடுறதுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தங்கிட்ட சில பேர்த்துக்கிட்ட மெயில் ஐடி கூட இல்லை, இவங்களே வாங்கி க்ரியேட் பண்ணி பண்ணித்தராங்க. ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறாங்க, ஒன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணால் மிஸ்டேக் வராமல் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில பேர் ஐடி போடுறதுக்காக கால் பண்ணால் சில பேர் காலும் அட்டன் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் கால் அட்டன் பண்ணுங்கள், மிஸ்டு கால் இருந்ததுன்னா திருப்பி கூப்பிட்டு பேசி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க, ப்ராப்பராக கொடுங்க, தப்பாக கொடுக்காதீங்க. அக்கௌண்ட் டீட்டெயிலாக இருந்தாலும் ஐஎஃப்எஸ்சி கோடாக இருந்தாலும் ப்ராப்பராக கொடுத்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் அவங்களோட ஒர்க்கை அவங்க கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதான், வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லலிதாஸோட கோடீஸ்வரி குரூப்பில் சேர்ந்துருக்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட தகவலோட அடுத்த வீடியோவில் நான் பார்க்க வரேன். தேங்க்யூ ஸோ மச்.